கோடை விடுமுறைகளை பயனுள்ளதாக கழிக்க விரும்பும் பலர் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப கலைகள் கற்றுக்கொள்வதற்கு வகுப்புகளுக்கு செல்வர். குழந்தைகளுக்கென வகுப்புகள் இருப்பது போல பெரியவர்களுக்கும் வித்தியாசமான வகுப்புகள் நடந்து வருகின்றன. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம்தான் பல கண்டுபிடிப்புகளுக்கும் அடித்தளமாக அமைந்தது. அதேபோல் பாம்புகள் பற்றி அறிய வேண்டும் என்ற ஆர்வம்தான் இவர்களை இங்கு இணைத்துள்ளது. 18 வயதை கடந்தவர்களுக்காக பாம்பை பற்றியும் அதன் தனித்துவங்கள் பற்றியும் கற்பிக்கும் வகையில் கிண்டி உயிரியல் பூங்காவில் குறுகிய கால பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. இதில் மிகுந்த ஆர்வத்துடன் பலர் கலந்து கொள்கின்றனர். இதுபோன்ற வகுப்புகள் நடத்துவதன் மூலம் பாம்புகளை கையாளும் முறை குறித்து தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கின்றனர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள். ஸோ ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அதிகமாக ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு பாம்பு வீட்டுக்குள்ளே வந்ததுன்னா அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் அதை கில் பண்ணணும், சாவடிச்சுட்டு தான் வெளியே போடணும். பட் தேர் ஆர் அதர் ஆப்ஷன்ஸ் டு ரெஸ்கியூ அண்ட் ரீலோகேட் தெம். அது எப்படி பண்ணுறது, எப்படி அந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை பாம்பு வீட்டுக்குள்ளே வராத மாதிரி எப்படி பார்த்துக்கிறது, அதுதான் தட் இஸ் வாட் வி ஆர் கோன் டூ திஸ் இன் திஸ் ஒர்க் ஷாப். விஷமுள்ள பாம்பையும் விஷமற்ற பாம்பையும் கண்டறியும் முறை பற்றியும் பாம்புகளின் வாழ்க்கை முறை பற்றியும் இங்கு கற்பிக்கப்படுகிறது. தனக்கு பாம்பின் மேல் உள்ள ஆர்வத்தால் அதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டு இந்த வகுப்பில் இணைந்ததாக கூறுகிறார் நெதர்லாண்டை சேர்ந்த ஷார்லட். Where we are living, we have a lot of snake encounter. நாங்க இருக்கிற இந்த இடத்துல நிறைய பாம்புகள் இருக்கும். அதனால நான் பாம்பு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். எல்லா பாம்புகளுமே விஷமானது இல்ல. நான் ஒரு பயாலஜிஸ்டும் கூட. சோ பாம்புகளை பாதுகாப்பது பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். Properly take care of the snakes. இயற்கையுடன் ஒற்றுமையாக வாழவும் காட்டு மிருகங்களை எப்பொழுதும் பகையாக கருதும் நிலையையும் இது போன்ற வித்தியாசமான முயற்சிகள் கண்டிப்பாக மாற்றும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. பொதுவாக பாம்பு குறித்த பயம் மக்களிடையே அதிகமாக இருக்கும். பாம்புனா படியும் நடுங்குங்கிற பழமொழியை அடிக்கடி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி கேம்ப்களில் ஒரு பாம்பு நம்ம எதிர்கொள்ளும் போது அதை எப்படி கையாளணும்னு பாம்பு கடிக்கான முதலுதவிகள் குறித்தும் சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாம்பு குறித்த கட்டுக்கதைகள்லேருந்து உண்மையாக அவங்களால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது அப்படின்னு இதில் பங்கேற்றுக்கிட்டவங்க சொல்கிறாங்க. நிஷா சேகர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.